தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழகம் முழுவதும் 60 லட்சம் ஏழை தொழிலாளர்கள் விவசாயிகள் குடும்பத்திற்கு தலா 2000 ரூபாய் சிறப்பு நிதியுதவியாக தமிழக அரசு வழங்குவதாக அறிவித்துள்ளது. அதுவும் இந்த மாத இறுதிக்குள் வழங்குவதாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த திட்டம் யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் என்பதில் இன்னமும் குழப்பம் நீடித்து வருகிறது. கிராமப்புறங்களில் இந்த சலுகையை பெற தகுதியானவர்களை 2013-14 காலகட்டத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழைகள் மற்றும் மிகவும் ஏழைகளை மக்கள் பங்கேற்புடன் கண்டறிந்து தயாரிக்கும் பட்டியல், அதாவது PIP அடிப்படையில் தேர்வு செய்து வருகின்றனர். அது தவிர அத்தோதயா அன்னை யோஜனா திட்டத்தில் உள்ளவர்களையும் இணைத்து வருகின்றனர். ஆனால் அவர்கள் PIP பட்டியலில் இருக்கக்கூடாது. AAY குடும்ப அட்டை, 35 கிலோ அரிசி வாங்கும் நபர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதியான நபர்கள். நகர்ப்புறங்களிலும் 2013-14 காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களின் பட்டியல் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார்கள். நகர்ப்புறங்களில் அந்தோதயா அன்னை யோஜனாவின் திட்டத்தின் பயனாளர்களும் சேர்க்கப்படுகின்றனர். உங்கள் பகுதியில் எந்த முறையில் இந்த திட்டத்தில் பயனாளிகள் சேர்க்கப்பட்டு வருகின்றனர், சரியான முறையில் பயனாளிகள் சேர்க்கப்படுகிறார்களா, அல்லது உங்களுடைய பெயர் விடுபட்டு விட்டதா, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதேபோன்று பெரும்பாலான மக்களின் பொதுவான கருத்து 60 லட்சம் பயனாளிகளின் தகவல்களையும் இணையதளத்தில் வெளியிட்டால் சரியாக இருக்கும் என்று கருதுகின்றனர். தமிழக அரசு அதற்கு பரிசீலனை செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.